Hello friends, today we are going to see about asexual reproduction in animals. Asexual reproduction is found in lower organism like protistan, protozoans. Asexual reproduction on the lower organism la kaanapadudhu. Examples nu paathina protistan, protozoan. Idhu endha vagaiye saarndhadhu? Amoeba, paramecium, everything comes under the protozoans. Adhula sponges appdin paathina Sypha, Coelenterata, Hydra, certain flatworms, Linaria, these are examples. Asexual reproduction is of four types. Asexual reproduction is 4 types. First one, fission. Second one, budding. Third one, fragmentation. And fourth one, cyst or spores. This is the first type. Fission again divided into two types. Binary fission, multiple fission. Now we will see what is binary fission. Binary fission is the division of the parent into two small nearly equal daughter individual. One parent உயிரினத்தில் இருந்து ரெண்டா பிரிஞ்சி தனித்தனியா இரண்டு daughter உயிரினத்தை கொடுக்கிறது பேர் தான் binary fission. A parent organism are divided into two equal half and give rise to daughter organism or called a binary fission. இதில் during binary fission nuclear divisions are karyogenesis always followed by division of cytoplasm or cytogenesis. இதில் karyogenesis அப்படின்னா the division which is occur in the nucleus. அதே சமயத்தில் cytogenesis அப்படின்னா the division which is occur in the சைட்டோபிளாசம். இந்த உயிரினம் ஒரு செல் ரெண்டாக பிரியும் பொழுது அந்த டிவிஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸில் வந்து டிவிஷன் நடக்கும், ரெண்டாவது சைட்டோபிளாஸில் டிவிஷன் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா புரோட்டோசோவான்ஸ், அமீபா, யூக்ளினா எக்ஸெட்ரா, தென் பாக்டீரியா அண்ட் பென்னேரியன்ஸ். இது எல்லாமே பைனரி ஃபிஷனுங்கிற மெத்தடில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. There are three types of binary fission. Binary fission ல மூணு டைப் இருக்கு, சிம்பிள், டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல். இதில் ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் பைனரி ஃபிஷன். இப் த பிளான் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் பாசஸ் த்ரூ எனி டைரக்ஷன். ஒரு செல் ரெண்டாக பிரியிறது, சைட்டோபிளாஸில் ஃபஸ்ட்டு டிவைட் ஏற்படும். அந்த சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் அந்த ஆர்கனிஸில் எந்த பகுதியில் வேணால் டிவைட் ஆகலாம். The fission is called a simple fission. அந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள்ஸ் அமீபா. செகண்ட் ஒன் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இஃப் த பிளான் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் த ஃபிஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஒரு உயிரினத்தில் குறுக்கு வெட்டா சைடில் இருந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்படி ஸ்டார்ட் ஆகி இரண்டு உயிரினமாக பிரிஞ்சுதுன்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேரமேஷியம், பிளனேரியா. தேர்ட் ஒன் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். இஃப் த பிளான் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் அக்கர் வித் த லாங்கிடியூடினல் ஆக்சஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட லாங்கிடியூடினல் ஆக்ஸ் அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் சமமாக பிரிஞ்சுது, சைட்டோபிளாஸில் பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி டிவைட் ஆகக்கூடிய மெத்தட் தான் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா, வெர்டிசெல்லா, இதெல்லாமே லாங்கிடியூடின் டைரக்ஷன் மூலமாக இரு சம உயிரினமாக பிரியுது. பைனரி ஃபிஷன் இன்வால்வ்ஸ் மைட்டாசிஸ் ஒன்லி அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் The offspring are genetically identical to the parent and each other. இந்த பைனரி ஃபிஷன் அப்படிங்கிற மெத்தடில் இரண்டு உயிரினம் வந்து உருவாகுது ஒரே ஒரு உயிரினத்திலிருந்து. எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படிங்கிற மெத்தடில் தான் உருவாகுது. இப்படி உருவான இண்டிவிஜுவல் இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும், பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும். இதில் ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னு எதுவுமே நடைபெறாது. நெக்ஸ்ட் ஒன் மல்டிபிள் ஃபிஷன்.
Multiple fission is the division of the parent into many small daughter individual simultaneously. ஒரே ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட நிறைய உயிரினம் டிவைட் ஆகி உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோடோசோன் சச் ஆஸ் பிளாஸ்மோடியம், அமீபா அண்ட் மோனோசிஸ்டிஸ். இது எல்லாமே மல்டிபிள் ஃபிஷன் மெத்தடில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்மோடமி. பிளாஸ்மோடமி இஸ் த டிவிஷன் ஆஃப் எ மல்டி நியூக்ளியர் ப்ரோடோசோன் இன் டு செவரல் ஸ்மால் மல்டி நியூக்ளியர் டாட்டர்ஸ் வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன். பிளாஸ்மோடமியில் மல்டி நியூக்ளியர் ப்ரோடோசோன் இருந்து நிறையா மல்டி நியூக்ளியர் டாட்டர் வந்து உருவாகுது வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன். நியூக்ளியர் டிவிஷன் எதுவுமே நடக்காமல் உருவாகக்கூடிய ஒரு நிலை. பிறகு த டாட்டர்ஸ் க்ரோ அண்ட் ரீகெயின் த நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை பை நியூக்ளியர் டிவிஷன். Then daughter cells are started growing and then regain the normal nucleus by nuclear division. It takes place in Opalina and Phloemixa. Budding. Formation of a daughter individual from a small projection. The bud arises on the parent body is called budding. ஒரு parent bodyலிருந்து பக்கவாட்டில் வேறு எந்த பகுதியிலையாவது கூட்டமாக சேர்ந்து செல்கள் முளைச்சி அதுக்கு ஒரு புதிய உயிரினமாக உருவாகுமே ஆயின் அந்த நிலைக்கு பேர் தான் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ காமன் மெத்தட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் காமனாக நடைபெறக்கூடிய ஒரு மெத்தடு. இன் பட்டிங் நியூ இண்டிவிஜுவல் ஆர் ஃபார்ம்டு பை மைட்டாசிஸ். இந்த பட்டிங் அப்படிங்கிற மெத்தடு எந்த வகையில் செல் பிரிதல் நடக்குதுன்னா மைட்டாசிஸ் அப்படிங்கிற செல் பிரிதல் மூலமாக தான் பட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. Examples, budding occur in some protozoans. Protozoans la kaanapadudhu and certain lower animals la kaanapadudhu such as sponges, sypha, coelenterata, hydra, annelids, phytopteras and tunicate, salpha. Types of budding are exogenous and endogenous. Exogenous are external budding. எக்ஸோஜினஸ் அப்படின்னா அது வெளிப்புறமாக வளரக்கூடிய பட்டிங்லாம் எக்ஸோஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியலி எ ஸ்மால் அவுட் க்ரோத் ஆஃப் த பேரண்ட்ஸ் பாடி டெவலப்ஸ் இன் டு எ மினியேச்சர் இண்டிவிஜுவல். பேரண்ட் பாடியிலிருந்து சின்னதாக வெளிப்புறத்தில் ஒரு உயிரினம் வந்து தோன்றும், பேரண்ட்ஸ் மாதிரியே உயிரினம் தோன்றும். இட் தென் செப்பரேட் ஃப்ரம் மதர் டு லீட் எ ஃப்ரீ லைஃப். பிறகு வளர்ந்ததுக்கப்புறமா தனியாக பிரிஞ்சிடும், அது பிரிஞ்சு தனியாக ஒரு உயிரினமாக உருவாக ஆரம்பிச்சிடும். தீஸ் டைப் ஆஃப் பட்டிங் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எக்ஸோஜினஸ் பட்டிங். இந்த விதத்தில் உருவாகக்கூடிய பட்டிங் அப்படிங்கிறது எக்ஸோஜினஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரா. எண்டோஜினஸ் ஆர் இன்டர்னல் பட்டிங். எண்டோஜினஸ் அப்படின்னா என்ன? பட் ஃபார்மேஷன் உடம்புக்குள்ளே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்டோஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும் பொழுது ஸ்பாஞ்சிலா அண்ட் மெரைன் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் எக்ஸாம்பிள் சைகான். த பேரண்ட் இண்டிவிஜுவல் ரிலீசஸ் எ ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல். இந்த பேரண்ட் இண்டிவிஜுவலோட உடம்புக்கு உள்ள ஸ்பெஷலாக கூட்டமாக சேர்ந்த செல்கள் உருவாகும். அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் இன் எ காமன் அ பேக் என்வலப். அதை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு மெம்பரேன் வந்து உருவாகும். அந்த மெம்பரேன் எப்படி இருக்குமா, திக்காக காணப்படும், நான் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன். அதுக்கு பேர் தான் ஜெம்யூல் அப்படின்னு சொல்கிறோம். அது லேட்டர் இட் வில் க்ரோ ஜெர்மினேட் ஆகும். ஈச் ஜெம்யூல் கிவ்ஸ் ரைஸ் டு ஆஃப்ரிங். ஒவ்வொரு ஜெம்யூலும் ஒரு உயிரினத்தை வந்து தோற்றுவிக்கும். ஜெம்யூல்ஸ் ஆர் தாட் டு பி இன்டர்னல் பட்ஸ். அப்போ ஜெம்யூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, இன்டர்னல் பட்டிங் அதுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. தீஸ் டைப் ஆஃப் பட்டிங் ஆர் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் எண்டோஜினஸ் பட்டிங். எக்ஸாம்பிள்ஸ் சைகான், ஸ்பாஞ்சிலா. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னது? ஒரு உயிரினம் ரெண்டாக கட்டாகி இரண்டு உயிரினமும் மாறும், அல்லது ஒரு உயிரினத்தில் நிறைய கட்டு ஏற்படலாம், எல்லா கட்டான பீசஸும்
தனித்தனி உயிரினமாக மாறும். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த பிரேக்கிங் அப் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் பாடி இன் டு டூ ஆர் மோர் பீசஸ் ஈச் ஆஃப் விச் க்ரோஸ் இன் டு எ நியூ இண்டிவிஜுவல். ஒவ்வொரு பீசஸுமே தனித்தனி இண்டிவிஜுவலாக மாறக்கூடிய நிலை. எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும் பொழுது ஸ்பைரோவேரலாம் இப்படி தான் நடக்குது. அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ளாட் வார்ம்ஸும் மைக்ரோஸ்ட்ரோமியம் அப்படிங்கிற உயிரினத்துலேயும் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து இனப்பெருக்க மெத்தடாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன், சிஸ்ட் அண்ட் ஸ்போர்ஸ். சிஸ்ட் அண்ட் ஸ்போர்ஸ் ஆர் மைன்யூட் ப்ரொபகல்ஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் டிசிமிலஸ் ஆஸ் வெல் அஸ் பெனட்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்போர்ஸாக இருக்கட்டும் சிஸ்டாக இருக்கட்டும் அது பார்க்கும் பொழுது ரொம்ப சின்னதாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். அது வளர்ந்து ஒரு புதிய உயிரினமாக தோன்றும். இந்த மெத்தடு எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஸ்போர்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டோசோனில் காணப்படுது, பாக்டீரியாவில் காணப்படுது. இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் காணப்படக்கூடிய ஒரு மெத்தடு. இதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் டு செவரல் டாட்டர் நியூக்ளியை. அந்த ஒரு உயிரினம் அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸு டிவைட் ஆகும், கண்டினியூவாக டிவைட் ஆகி நிறையா டாட்டர் நியூக்ளியாக மாறும். And then each daughter nucleus gets enclosed by small amount of cytoplasm. அப்படி தனித்தனியாக பிரிஞ்ச என்டையர் நியூக்ளியஸ், சின்ன சின்னதாக டாட் மாதிரி பிரிஞ்ச ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றிலும் அதை சுற்றியும் என்ன காணப்படுன்னா சைட்டோபிளாசம் காணப்படும். அது என்னமா உருவாக்குனா ஸ்போராமா. Then the spore later germinate into new organism. இந்த ஸ்போர் தான் என்ன பண்ணும், படிப்படியாக டெவலப் ஆகி ஒரு புதிய உயிரினமாக தோன்றும்.